பயிற்சி 6.7 கேள்வி எண் 3. 2 புள்ளி கொடுத்துருக்காங்க என்ற புள்ளிகள் வழி செல்வதும் இன்னும் 2 புள்ளி கொடுத்துருக்காங்க என்ற புள்ளிகள் வழி செல்லும் நேர்கோட்டிற்கு இணையாகவும் அமையும் தளத்தின் துணையலகு வெக்டர் சமன்பாடு மற்றும் கார்டீசியன் சமன்பாடுகளை காண்க அப்படின்னு நமக்கு கேள்வியில் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு தளத்தின் சமன்பாடு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், அந்த தளத்தின் மீது அமையக்கூடிய 2 புள்ளி கொடுத்துருக்காங்க, அப்புறம் இந்த 2 புள்ளி வழி செல்லக்கூடிய கோட்டுக்கு இணையாக அமையக்கூடிய தளம் அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. இந்த 2 புள்ளியும் தளத்தின் மீது அமையக்கூடிய புள்ளி, இதை ஏ வெக்டர் இதை பி வெக்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். அப்புறம் இந்த 2 புள்ளிகளும் நமக்கு தளத்துக்கு இணையான கோட்டுடைய புள்ளிகள். அப்போ இந்த 2 புள்ளியிலிருந்தும் நம்ம தளத்துக்கு இணையான கோடை வந்து முதல்ல கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதிலிருந்து இணை வெக்டர் எடுக்கணும். அந்த இணை வெக்டரையும் இந்த 2 புள்ளிகளையும், இரு புள்ளிகளும் ஒரு இணை வெக்டரும் இருந்துச்சுதுன்னா தளத்தின் சமன்பாடு என்னவோ அந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி நம்ம தளத்தின் சமன்பாடு வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ நமக்கு கேள்வியில் வந்து துணையலகு வெக்டர் சமன்பாடு கேட்டிருக்காங்க. துணையலகு வெக்டர் சமன்பாடுக்கு ஃபார்முலா என்னன்னா ஆர் வெக்டர் சமம் ஏ வெக்டர் கூட்டல் எஸ் இன்டு பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கூட்டல் டி இன்டு சி வெக்டர். இப்போ இதில் ஃபஸ்ட்டு தந்திருக்கக்கூடிய 2 புள்ளிகளையும் நம்ம ஏ வெக்டர் பி வெக்டர்னு எடுத்துக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு புள்ளியிலேருந்து 2i ப்ளஸ் 2j ப்ளஸ் k, அப்புறம் 2வது புள்ளி பி வெக்டர்னு எடுத்துக்குவோம், i மைனஸ் 2j ப்ளஸ் 3k. இப்போது இந்த 2 புள்ளியும் இணைக்கக்கூடிய கோடு நமக்கு தேவை. அப்போ இணை கோடு முதல்ல கோடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவை எழுதிக்குவோம். கோடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னென்னா எக்ஸ் மைனஸ் x1 பை x2 மைனஸ் x1 சமம் ஒய் மைனஸ் y1 பை y2 மைனஸ் y1 சமம் இசட் மைனஸ் z1 பை z2 மைனஸ் z1. இதுதான் கோடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இதை x1, y1, z1 அப்படின்னும் இதை x2, y2, z2 அப்படின்னும் நாம் எடுத்துக்குவோம். இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணும்போது எக்ஸ் மைனஸ் x1 உடைய மதிப்பு வந்து 2, x2 உடைய மதிப்பு வந்து மைனஸ் 1. அப்போ இங்கே என்ன கிடச்சிரும்னா எக்ஸ் மைனஸ் 2 பை x2 உடைய மதிப்பு மைனஸ் 1 மைனஸ் 2 அப்படி நமக்கு கிடைக்கும் சமம் ஒய் மைனஸ் y1 உடைய மதிப்பு வந்து 1, y2 உடைய மதிப்பு வந்து 5. அப்போ y மைனஸ் 1 பை 5 மைனஸ் 1 கிடைக்கும் சமம் z மைனஸ் z1 உடைய மதிப்பு வந்து மைனஸ் 3, z2 உடைய மதிப்பு வந்து மைனஸ் 8. அப்போது z மைனஸ் மைனஸ் 3 அப்படிங்கும்போது ப்ளஸ் 3 ஆயிரும் பை மைனஸ் 8 மைனஸ் மைனஸ் 3 நமக்கு வந்து ப்ளஸ் 3 கிடச்சிரும். இப்போ இதுலேருந்து கோட்டுடைய சமன்பாடு எழுதும்போது எக்ஸ் மைனஸ் 2 பை மைனஸ் 3 சமம் ஒய் மைனஸ் 1 பை 4 சமம் இசட் ப்ளஸ் 3 பை மைனஸ் 5. இங்கே 2 டேர்மில் மைனஸ் இருக்கிறதுனால பகுதியில் இருக்கிறது வந்து இணை வெக்டர். இப்போ இந்த இணை வெக்டரில் வந்து நம்ம மைனஸ் இருக்கிறதுனால நம்ம ஒரு மைனஸால் பெருக்கிக்கலாம். எக்ஸ் மைனஸ் 2 பை 3 சமம் ஒய் மைனஸ் 1 பை மைனஸ் 4 சமம் இசட் ப்ளஸ் 3 பை 5. இப்போது இந்த கோட்டுடைய இணை வெக்டர் அப்படிங்கும்போது இந்த 3i மைனஸ் 4j ப்ளஸ் 5k இதை வந்து நம்ம சி வெக்டர் அப்படி நம்ம எடுத்துக்குவோம். 3i மைனஸ் 4j ப்ளஸ் 5k இதுதான் நம்மளுடைய இணை வெக்டர், அதாவது நமக்கு தேவையான தளத்திற்கு இணையான வெக்டர். இனி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார்முலா எழுதிக்கலாம் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் கூட்டல் எஸ் இன்டு பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கூட்டல் டி இன்டு சி வெக்டர்.
இப்போ இதில் அப்ளை பண்ணும்போது ஆர் வெக்டர் சமம் ஏ வெக்டர். ஏ வெக்டர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம், அதை நம்ம வந்து எழுதிக்கலாம். இங்கே இரண்டு ஐ கேப் ப்ளஸ் இரண்டு ஜே கேப் ப்ளஸ் கே கேப் கூட்டல் எஸ் இன்டு பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர். பி வெக்டர்லேருந்து ஏ வெக்டர் வந்து மைனஸ் பண்ண போகிறோம். இப்போ ஐ கேப் மைனஸ் இரண்டு ஐ கேப், இப்போ மைனஸ் ஐ கேப் கிடச்சிரும். அப்புறம் இந்த மைனஸ் இரண்டு ஜே கேப் மைனஸ் இரண்டு ஜே கேப், அப்போ மைனஸ் நான்கு ஜே கேப் கிடைக்கும். அப்புறம் இங்கே வந்து மூன்று கே கேப் மைனஸ் கே கேப்னு கிடைக்கும் ப்ளஸ் இரண்டு கே கேப் ப்ளஸ் டி இன்டு சி வெக்டர் வந்து மூன்று ஐ கேப் மைனஸ் நான்கு ஜே கேப் ப்ளஸ் ஐந்து கே கேப். இப்போ நம்ம துணை அலகு வெக்டர் சமன்பாடு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து கார்டீசியன் சமன்பாடு கண்டுபிடிக்கலாம். கார்டீசியன் சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் மைனஸ் ஒய் ஒன் இசட் மைனஸ் இசட் ஒன் அப்புறம் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் இசட் டூ மைனஸ் இசட் ஒன் அப்புறம் இங்கே சி ஒன் சி டூ சி த்ரீ. இதுக்கு வந்து அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிச்சோம்னா ஜீரோ. இதுதான் நமக்கு கார்டீசியன் சமன்பாடுக்கான ஃபார்முலா. இங்கே எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் கமா இசட் ஒன் அப்படின்னு நாம் எடுக்கக்கூடியது வந்து எதுன்னா நம்ம கேள்வியில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு புள்ளி, அதை தான் நம்ம எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட் ஒன் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். நமக்கு கேள்வியில் தளத்தின் மீது அமையக்கூடிய ஃபஸ்ட்டு புள்ளி இரண்டு கமா இரண்டு கமா ஒன்று. அப்போ இதுதான் இங்கே வந்து எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் கமா இசட் ஒன் இரண்டு கமா இரண்டு கமா ஒன்று. அப்புறம் எக்ஸ் டூ கமா ஒய் டூ கமா இசட் டூ அப்படிங்கிறது நமக்கு கேள்வியில் தளத்தின் மீது அமையக்கூடிய புள்ளி. இன்னொரு புள்ளி கொடுத்துருக்காங்க ஒன்று கமா மைனஸ் இரண்டு கமா மூன்று ஒன்று கமா மைனஸ் இரண்டு கமா மூன்று. அப்புறம் சி ஒன் கமா சி டூ கமா சி த்ரீ அப்படிங்கிறது நம்ம எடுத்த இணை வெக்டர். இந்த சி வெக்டரில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸு எதெல்லாம்னா மூன்று கமா மைனஸ் நான்கு கமா ஐந்து. இப்போ இதை வந்து இந்த சமன்பாட்டில் வந்து நம்ம பிரதியிடலாம். என்ன கிடைக்கும்? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன்னுடைய மதிப்பு வந்து இரண்டு, அப்புறம் ஒய் மைனஸ் ஒய் ஒன்னுடைய மதிப்பு இரண்டு, அப்புறம் இசட் மைனஸ் இசட் ஒன்னுடைய மதிப்பு ஒன்று, அப்புறம் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன். இங்கே ஒன்று இருக்குது, இங்கே இரண்டு இருக்குது, அப்போ ஒன்று மைனஸ் இரண்டு கிடைக்கும். அடுத்தது ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் மைனஸ் இரண்டு மைனஸ் இரண்டு மைனஸ் இரண்டு மைனஸ் இரண்டு. அப்புறம் இசட் டூ மைனஸ் இசட் ஒன் அதாவது மூன்று மைனஸ் ஒன்று. அப்புறம் சி ஒன் சி டூ சி த்ரீ வந்து என்ன கிடச்சிரும்னா மூன்று மைனஸ் நான்கு ஐந்து சமம் ஜீரோ. இப்போ இது அடுத்த ஸ்டெப் வந்து அணிக்கோவைக்குள்ளாடி எப்படி கிடைக்கும்னா எக்ஸ் மைனஸ் இரண்டு இங்கே வந்து ஒய் மைனஸ் இரண்டு இங்கே வந்து இசட் மைனஸ் ஒன்று. இது வந்து நம்ம மைனஸ் பண்ணும்போது மைனஸ் ஒன்று இங்கே மைனஸ் நான்கு இங்கே இரண்டு கிடைக்கும். இங்கே மூன்று மைனஸ் நான்கு ஐந்து சமம் ஜீரோ. இனி அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் மைனஸ் இரண்டு இன்று இந்த எக்ஸ் மைனஸ் இரண்டு இருக்கக்கூடிய ரோ காலம் ரெண்டையும் விட்டுட்டு இது ரெண்டும் பெருக்கும்போது மைனஸ் இருபது மைனஸ் இது ரெண்டும் பெருக்கும்போது மைனஸ் எட்டு. அப்போ மைனஸ் மைனஸ் எட்டு ப்ளஸ் எட்டு ஆயிரும். அப்புறம் மைனஸ் போடுவோம் ரெண்டாவது டேர்முக்கு மைனஸ் சைன் மாற்றி ஒய் மைனஸ் இரண்டு இன்று இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுட்டோம்னா இது ரெண்டும் பெருக்கும்போது மைனஸ் ஐந்து மைனஸ் இது ரெண்டும் பெருக்கும்போது ஆறு. அப்புறம் ப்ளஸ் இசட் மைனஸ் ஒன்று இன்று இந்த காலம் இந்த ரோ ரெண்டையும் விட்டுட்டோம்னா இது ரெண்டும் பெருக்கும்போது நான்கு மைனஸ் இது ரெண்டும் பெருக்கும்போது மைனஸ் பன்னிரெண்டு. அப்போ இங்கே வந்து ப்ளஸ் பன்னிரெண்டாக மாறிடும் சமம் ஜீரோ. இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன கிடச்சிரும்னா எக்ஸ் மைனஸ் இரண்டு இன்று இது ரெண்டும் ப்ளஸ் பண்ணும்போது மைனஸ் பன்னிரெண்டு
மைனஸ் ஒய் மைனஸ் இரண்டு இன்று இது ரெண்டும் ப்ளஸ் பண்ணும்போது மைனஸ் பதினொன்று ப்ளஸ் இசட் மைனஸ் ஒன்று இன்று இதில் வந்து பதினாறு சமம் ஜீரோன்னு கிடைக்கும். இப்போ அடுத்த ஸ்டெப் இதை உள்ளாடி பெருக்கிக்கலாம். அப்போ மைனஸ் பன்னிரெண்டு எக்ஸ் வந்துடும். இது ரெண்டும் பெருக்கும்போது ப்ளஸ் இருபத்தி நான்கு கிடைக்கும். இங்கே வந்து இது ரெண்டும் பெருக்கும்போது மைனஸ் பதினொன்று ஒய், இந்த வெளியில் இருக்க மைனஸ் வந்து ப்ளஸ் பதினொன்று ஒய்யாக மாறிடும். அப்புறம் இது ரெண்டும் பெருக்கும்போது ப்ளஸ் இருபத்தி ரெண்டு, வெளியில் இருக்க மைனஸ் வந்து மைனஸ் இருபத்தி ரெண்டாயிரும். இங்கே பதினாறு பெருக்கல் இசட் வந்து பதினாறு இசட். அப்புறம் இந்த மைனஸ் ஒன்று பெருக்கல் பதினாறு மைனஸ் பதினாறு சமம் ஜீரோ. இப்போ இதை திருப்பி நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதும்போது மைனஸ் பன்னிரெண்டு எக்ஸ் ஃபஸ்ட்டு, அப்புறம் ப்ளஸ் பதினொன்று ஒய், அப்புறம் இந்த ப்ளஸ் பதினாறு இசட், அப்புறம் நம்பர் டேர்ம் பார்க்கும்போது இந்த ப்ளஸ் இருபத்தி நான்கு மைனஸ் இருபத்தி ரெண்டு ப்ளஸ் ரெண்டாயிரும். ப்ளஸ் ரெண்டு மைனஸ் பதினாறு மைனஸ் பதினான்கு சமம் ஜீரோன்னு கிடைக்கும். இதை வந்து ஒரு மைனஸால் பெருக்கிட்டோன்னா பன்னிரெண்டு எக்ஸ் மைனஸ் பதினொன்று ஒய் மைனஸ் பதினாறு இசட் ப்ளஸ் பதினான்கு சமம் ஜீரோன்னு கிடைக்கும்.